Hi everyone, welcome to our channel. So, போன வீடியோல பார்த்தீங்கன்னா டாப் மார்க்கெட் கேப்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் அதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அதெல்லாமே வந்து டெசோஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் டோக்கன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூட்டி, அடுத்த லெவலில் இருக்கிற கிரிப்டோ கரன்சிஸோட இது தான் வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அண்ட் இது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் சொல்லக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹால்விங்க்கு அப்புறம் மேபி வந்து டாப் டென்னுக்குள்ளே, அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செட் வீடியோ. ஸோ அந்த இதில் இருக்கிற அந்த பிளேசஸை வந்து பீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய பர்டிகுலராக கிரிப்டோ கரன்சிஸ் தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் என்னென்னா கார்டானோ. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2.10. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் என்ன அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் மார்க்கெட்டிங் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதோட பேக்ரவுண்டு அண்ட் இதோட யூஸ் கேஸ் எல்லாமே வந்து ரொம்ப லெவலில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதோ இந்த பர்டிகுலர் கடவுளும் மேலே ஏடிஏன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் ஏடிஏ மேலே நிறைய ஹோப் வந்து இருக்குது. அண்டு ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் லுமன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதோட ஷார்ட் வந்து எக்ஸ்எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பிளோட இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ரிப்பிளும் அதுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எம் இந்த பர்டிகுலர் டோக்கன் தான். ஸோ அதோட காம்படிட்டர் தான் இது. இப்போ யூஸ் கேஸை படி பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிங் டு ரிப்பிள் இப்போ இந்த எக்ஸ்எல்எம்மும் வந்துட்டு ஸோ அதே ஸ்டேஜில் அதே ஈக்குவலாக வந்துட்டு இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து இதோட சப்ளை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதோட ப்ரைஸ் வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்க, சப்ளை இப்போ ஆக்சுவலி சப்ளை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போது இதோட ப்ரைஸிங் வந்து பேங்கிங் செக்டர்ஸில் இன்க்ளூட் ஆச்சு பூம் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எதை பற்றின பேஸில் இருக்குது அப்படின்னா செயின் லிங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் பேஸ், ஆரக்கிள் இருக்கு இல்லைங்களா நம்ம கிரிப்டோ கரன்சி இந்த வேர்ல்டில், ஆரக்கிள் பேஸ் டேட்டா பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற செக்யூர்டு டேட்டா பேஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு நெட்ஒர்க்கு ஒரு டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கம்ப்ளீட் செக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது செயின் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் தான். ஓகேங்களா, ஸோ இது எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இதில் நிறைய ஹோப் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ அடுத்தது மனேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பேஸ் கிரிப்டோ கரன்சி. இப்போது பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா லெக்சரில் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம், அதாவது இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ யாருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற அந்த ட்ரான்சாக்ஷன் யார் நேம் அப்படின்ட்டு வராது, பட் அந்த அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபுல்லாக நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்லாம் வந்து அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். பட் இந்த மொனிரோ இது வந்து ப்ரைவசி ரிலேட்டட், ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு காயின். ஸோ இது வந்துட்டு ரொம்ப லெவலில் பேசப்படுது. அடுத்தது ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஜஸ்டின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தலை தான் வந்து இதில் ஹெட்டு, இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ஹெட்டு. ஓகேங்களா, ஸோ அவரோட காயின் தான் வந்து இந்த ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்துட்டு நிறைய லெவலில் வந்து ஹை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அண்டு எல்லா ப்ராசஸ்க்குள்ளேயுமே வந்து இன்வால்வ் ஆகணும், அதாவது டிஜிட்டல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் வந்து டிவிலேயா இருக்கட்டும், கேமிங் செக்டர்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங்கு டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரான் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ட்ரான் மேலே வந்துட்டு நான் ப்ரைசிங் வந்து பார்த்திங்கன்னா 1.2. இது வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ட்ரான், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு
ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா காம்படிட்டர் வந்து ஹெவியாக இருக்கும்போது தான் இன்னும் அடுத்தவங்க வர வர வந்துட்டு அவங்க எந்த லெவலுக்கு வந்து சூப்பராக வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், பிளாக்செயின் ரிலேட்டடான ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கேமிங் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்டு டிவி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது லைவ் ஸ்ட்ரீம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பண்ணுறது ட்ரான் அப்படிங்கன்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது எத்தீரியம் கிளாசிக்கு. எத்தீரியம் கிளாசிக்கோட ஃபோக் தான் வந்துட்டு எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு இது, ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து போனது தான் வந்து எத்தீரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து டேஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மர்ச்சன்டைஸ் பேஸ் பண்ணுது ட்ரான்சாக்ஷனுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இது தான் வந்துட்டு டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது நியோ. நியோ வந்து ஒரு சைனீஸ் பேஸ் ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே எப்படி நான் எத்தீரியம் சொன்னோம், ஸோ அந்த மாதிரி வந்து நியோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டான ஒரு பர்டிகுலர் காயினு. ஸோ சைனாவில் வந்துட்டு டெவலப் பண்ணப்பட்டது, சைனீஸ் பேஸ்டு ஒரு இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டாப் காயின்ஸ் அண்டு ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன்ஸு. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம வீடியோஸில் வந்து பார்ப்போம். இந்த இந்த வீடியோஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.